ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது இருக்கு, அமைதியான முறையில் உண்டாவது இருக்கு, அதுக்கு எதுக்கு போலீஸ் பெர்மிஷன் வாங்கணும், எங்க இருக்கு பெர்மிஷன் இருக்கு, எந்த அரசியல் தேர்தல் பெர்மிஷன் இருக்கு. அப்ப எதையும் நீயே தீர்மானிக்கிறவர்களா இருந்தா இந்த அரசியலமைப்பு சட்டம் எதற்கு? இந்த கேள்விதான் என் முன்னாள். இதெல்லாம் சொல்றதுக்கு நல்ல ஒரு சின்ன இப்ப பட்டியலினம் என்றாலே நீதிமன்றத்தின் நீங்க ஒரு பிணைமதம் கூட அந்த ஆள் வாழ்க்கையில தாக்கல் பண்ணிக்க மாட்டோம். யாரு இந்த வைத்தியநாதன் சொல்லக்கூடிய ஜட்ஜு பார்ப்பன ஜட்ஜு. ஆனா அவன் நீதிமன்றத்துல மெக்கால போட்ட சட்டம், அந்த சட்டத்துல இதுவரைக்கும் திருத்ததுக்கு யாருக்கும் வந்து தெரியல. ஆனா இவன் புதுசா ஒர்க் பண்ண சொல்றான், இப்படி போடு அப்படி போடுறது உனக்கு நீ வந்து பெயில்னா எப்படி தெரியாது, நீ எப்படி பெயில் பற்றி டிஸ்கஸ் பண்ண. அவ்வளவு கேவலமான நிலை, பட்டியலினத்துக்கு எதிரான ஒரு நிலை, பட்டியலினத்துக்கு ஆதரவான ஒரு நிலை, பட்டியலின வழக்கறிஞர்களுக்கு எதிரான ஒரு நிலை. மற்ற ஜாதிக்காரன் பெயர் போட மாட்டான், அவன் புதுசாக வந்து இப்போ வந்து போயிட்டு நிறுத்தி ஏதாவது அறிவிப்பா அவன் போட மாட்டான். சட்டப்படி எதுக்கு ஆட்டுவாங்க? சட்டம் என்பது ஒரு சயின்ஸ், கணக்கு ரெண்டு ரெண்டு நாளாக தான் ஆக முடியும். ஆனா சென்னை உயர் நீதிமன்ற கணக்கு 2+2=2.5 இதுதான் நீ கடந்துட்டு இருக்கு. ஏப்பா தேவையில் ரெண்டு தான் நான் சொல்லுவேன், நீ வேணா அப்பீல் போயிக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அவன் சுப்ரீம் கோர்ட் போனா 1.5 ரெண்டு சொல்லிக்கிறவங்க அவன் கூடுதல் அவனை கொடுத்துருக்காங்க. 2+2 1.5 நீ வந்து 2.5 அப்படின்னு லாபம் தானே, நீ ஏன் எங்க வந்தேன்? இப்படித்தான் நீதித்துறை பட்டியலின மக்களுக்கும் சிறுபான்மையின மக்களுக்கும் எதிராக இருக்கு. பெரும்பான்மையான தொகுதி இஸ்லாமிய பெரும்பான்மையான தொகுதி அறிய முடியல. அப்ப இந்த மக்கள்